ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட்னஸ் ஹெல்பர் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கை பத்தி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எக்கை பத்தி ரொம்ப நாளாவே ஒரு ரெண்டு மித் இருக்கு, அதை இப்ப நம்ம இந்த வீடியோல கிளியர் பண்ண போறோம். மித் நம்பர் 1, கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சர், இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் அல்ல. எல்லாருமே கேக்குற ஒரு காமெடியான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கோழி முதலா வந்துச்சா இல்ல முட்டை முதலா வந்துச்சா அப்படிங்கறதா. அதுக்கு ஆன்சர் வந்து முட்டை தாங்க முதல்ல வந்துச்சு. ஆஹா, இவன் அவனே ராப்பா. இத நான் எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா, கோழி வரத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டைனோசர்ஸ் இருந்துச்சு. டைனோசர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஓவி பேரஸ் தான், அதாவது அதுக்கு முட்டை போட்டுதான் ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு. சோ கோழி இருந்ததுக்கு, அதாவது எக்ஸிஸ்ட் ஆனதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முட்டை இருந்திருக்கு, அதனால முட்டை தான் முதல்ல வந்துச்சு. சொல்லுங்க, நாம எல்லாம் பறவைகள், நாம டைனோசரோட வம்சாவழிகள், தேவைப்பட்ட ஈட்சாவழிகள் நீங்க இருக்கலாம். அதேதான் சொல்ல வந்தத கரெக்டா சொல்றேன். இப்ப அடுத்த கேள்வி வந்து, எக்கு வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா அப்படிங்கிறது. எக்கு வந்து வெஜிடேரியன் தாங்க, ஆனா இந்த கேள்வியை எதனால ஸ்பெஷலா ஹிந்துஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ் எல்லாம் மோஸ்ட்லி லாக்டோ வெஜிடேரியனா இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரா சொன்னா அப்படின்னா, கிருஷ்ணர் எடுத்துங்க. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடி சாப்பிட்டாரு. யாதவர்கள்லாம் பசுவோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ரியாலிட்டியில எக்க வெஜிடேரியனா தான் கன்சிடர் பண்றாங்க. எக்க சாப்பிடறவங்களே வெஜிடேரியனா தான் கன்சிடர் பண்றாங்க. இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஓ வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனா கண்டுபிடிச்சது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்தது பாரு. இப்ப நம்ம அடுத்து எக்கோட நியூட்ரிஷனல் வேல்யூ பத்தி பாக்க போறோம். எக்கு வந்து எக்கு ஒயிட்டு அப்புறம் எக் யால்க் இப்படின்னு ரெண்டு இதால மேடப்பா இருக்கும். இந்த எக்கு ஒயிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது அல்புமினால மேடானது. இந்த எக் ஒயிட்ஸ்ல புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர்டு டு எக் யால்கை விட. புரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடியோட மசில் ரிகவரிக்கும் அப்புறம் மசில் குரோத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். எக் ஒயிட்ல பாத்தீங்க அப்படின்னா, 4 கிராம் புரோட்டீன், 55 மில்லிகிராம் ஆஃப் சோடியம், 17 கலோரிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல மேக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கு. எக் ஒயிட் வந்து ஃபேட் கண்டென்ட்ல ரொம்ப கம்மியானது, அப்புறம் கலோரி இன்டேக்லயும் ரொம்ப கம்மியானது. இப்ப நம்ம அடுத்து எக் யால்க்கை பத்தி பார்க்க போறோம். எக் ஒயிட்ட கம்பேர் பண்றப்போ எக் யால்க்குல தான் நியூட்ரிஷனல் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. எக் யால்க்குல பாத்தீங்க அப்படின்னா, விட்டமின் ஏ, டி, இ, கே, விட்டமின் B12, சிங்க், அயன், காப்பர், அப்புறம் ஃபோலேட் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அப்புறம் ஃபேட் கலோரி எக் யால்க்குல ரொம்ப அதிகமா இருக்கு. சோ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக் யால்க் எடுத்துக்கலாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மசில் கெயின் பண்ணணும் நினைக்கிறவங்க எக் ஒயிட் எடுத்துக்கலாம். அதனால ரெண்டு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, இன்டைஜஷன். ஜென்ரலா ஹாஃப் பாயில்ல முட்டை வந்து பாதிதான் வந்திருக்கும், அதாவது அதுல இருக்க புரோட்டீன் வந்து பாதிதான் குக் ஆயிருக்கும். புரோட்டீன் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். சோ புரோட்டீனை வந்து பிரேக் டவுன் பண்ணி அமினோ ஆசிடா மாத்தி அதுக்கப்புறம் தான் பாடி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணும். சோ எக் வந்து சரியா வேகல அப்படின்னா, ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதுனால இன்டைஜஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து சல்மோனலா இன்ஃபெக்ஷன். சல்மோனலா அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியாங்க, அது எதுல இருக்கும் அப்படின்னா எக் ஒயிட்ல இருக்கும். சோ எக்கை வந்து நம்ம சரியா குக் பண்ணல அப்படின்னா, அது வந்து எக் அலர்ஜி அப்புறம் டைரியா கேஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டாக்டர், எஸ் எஸ் அலியனா, என்னால கொஞ்சம் ஒரு மாதிரி கடமுடவா. சோ என்னோட சஜஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஹாஃப் பாயில மினிமம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி சாப்பிடுங்க. இப்படி பண்றதுனால அதுல இருக்க சல்மோனலா பாக்டீரியா வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும், அப்புறம் புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆயிரும். டீநேச்சுரேஷன் அப்படின்னா, அந்த புரோட்டீன் வந்து நம்ம பாடியில ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். இப்ப நம்ம அடுத்து பிராய்லர் சிக்கன் வெர்சஸ் நாட்டுக்கோழியை பத்தி பார்க்க போறோம். அது ரெண்டத்திலயும் உள்ள பாசிட்டிவ்ஸ் அப்புறம் நெகட்டிவ்ஸ் பத்தி.
இப்ப நம்ம பிராய்லரோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிராய்லர் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப எக்கனாமிக் ஆனது. அடுத்து நாட்டுக்கோழியோட பிராய்லர்லாம் நிறையவே ஃபிளஷ் இருக்கும். அப்புறம் பிராய்லர் வந்து ஹை க்ரோத் ரேட் காட்டுறதுனால இதை சேல் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிராய்லரோட நெகட்டிவ்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிராய்லர் கோழிங்கெல்லாம் எப்படி இவ்வளவு வேகமா வளருது அப்படிங்கிற பத்தி பாத்திரலாம். இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனடிக் செலெக்ஷன், நம்பர் டூ வந்து இன்ஜெக்ஷன். இந்த பிராய்லர் கோழிக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுற மெத்தட பிளம்பிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிராய்லர் கோழிங்களுக்கெல்லாம் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இதை மோஸ்ட்லி எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க அதை பண்ணாலும் அவங்க எந்த விதமான குரோத் ஹார்மோன் கொடுப்பாங்க அப்படின்னா ராக்சர் ஜோன் கொடுப்பாங்க. இந்த ராக்சர் ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனோ அர்சினிக் காம்பவுண்டு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த கோழியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அப்புறம் குரோத் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இப்ப இதனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னா, உமன்ஸ்க்கு பிசிஓடி வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஒரு ரேஷியோட கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, பிராய்லர் சாப்பிடாத உமன்ஸை விட பிராய்லர் சாப்பிடறவங்களுக்கு 62% பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, இந்த பிராய்லர் இருக்கிற குரோத் ஹார்மோன்ஸ் வந்து உமன்ஸோட ஈஸ்ட்ரோஜன் லெவலை ஸ்டிமுலேட் பண்றதுனால கேர்ள்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே ஏஜ் அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் மென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது ஆண்மை குறைவு காசு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம நாட்டுக்கோழியோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். நாட்டுக்கோழியில எந்த விதமான இன்ஜெக்ஷன், பிளம்பிங், குரோத் ஹார்மோன்ஸ் இது எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நாட்டுக்கோழியோட நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிராய்லரை கம்பேர் பண்ணுறப்போ டபுள் டைம்ஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி. அப்புறம் இதில் வந்து மீட்டு வந்து அதாவது ஃப்ளஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிராய்லர் கம்பேர் பண்ணுறப்போ. இது எப்படி ஒரு சின்ன சம்மரியாக சொல்லலாம் அப்படின்னா, ரேட்டு அதிகம், மீட்டு கம்மி. அடிவயிறு கலங்கி வந்தா இவன் குடல் கோழிய மாத்திட்டாங்களா, பெரிய மனுஷன். இது ரெண்டுத்துக்கும் நடந்த காம்படிஷன்ல வின்னர் யாரு அப்படின்னு நாட்டுக்கோழி தான். டே தம்பி, நீ செத்துருவேன் நான் செத்துருவேன், ஆனால் அடுத்து வர வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத, என்னன்னாலும் செஞ்சுக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஃபிட்னஸ் ஹெல்பர் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.